Welcome to Memorable Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி? கருவாடு சம்பல். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடா வச்சுக்கோங்க, கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, கல்பாசி, ரெண்டு பிரிஞ்சி இலை. தாளிக்கு இருக்கானே இந்த தாளிக்கு எல்லாம் போட்டுக்கலாம். ஆனியன் ஒரு கப் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நிறைய தான் சேர்க்கணும். பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா சேர்த்தா போதுங்க, இல்லைன்னா நாட் நெசசரி, இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. எப்போதுமே மட்டன் சிக்கன் சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு கருவாடு செஞ்சு சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ரச சாப்பாடு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபிக்கான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், தக்காளி நல்லா வதங்கிருக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் மல்லித்தூளோட வாசனை போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 2 to 5 மினிட்ஸ் கொதிச்சா கூட நல்லா இருக்குங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, ராஸ்மெல் போயிருச்சுங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். நம்ம துண்டு கருவாடு எடுத்துருக்கோம், நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க. இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு வேகிறதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸால் ஆகும். இந்த கிரேவியிலே இந்த கருவாடு நல்லா வெந்துருங்க. நல்லா சுண்டணுங்க. நல்லா சுண்டி ஒரு பேஸ்ட் போல் இருக்கு ஆகணும். நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா சிம்மிலே கொதிக்கட்டுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா ஆயிலெலாம் மேலே வந்துருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு மணம் வந்திருக்கு, நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வாவ், சூப்பரான கருவாடு சம்பல் ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, கம கமன்னு வாசம் வருதுங்க. நல்ல ஒரு ஸ்பைஸியாக இருக்குது.
சுட சுட இந்த மாதிரி சாப்பாடோட கருவாடு சம்பல் வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.